கிருஷ்ணமூர்த்தி கஸ்தூரி ராஜாவானதுக்கு ஒரே காரணம் ஒரு பெண். ஆக நான் சென்னைக்கு வந்தது பீச்சில் முறுக்கு சுண்டல் விற்கத்தான். எங்களுடைய கஷ்டத்தில் அதிக காலம் கூட இருந்தவன் செல்வா. சார், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த வினாடியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்தது. தனுஷ் சாரும் ஐஸ்வர்யா மேடமும் இணைஞ்சிட்டதா இப்போ வந்து தொலைக்காட்சியில் இது போயிட்டுருக்கு. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இல்லைன்னா, சினிமாவுக்கு வராமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 100 வருஷம் பின்னோக்கி தான் இருக்கும் சினிமா. தனுஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு பையன், ஒரு விடலை பருவத்து பையன்கிட்ட ஒரு நடிகன் இருக்கிறான் அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? இன்னைக்கெல்லாம் உதவி இயக்குநர்கள் வர்றாங்க, வந்தோடனே நேராக நம்ம ரூமில் தான் வந்து நிற்கிறான். வந்தோடனே அடுத்தது படம் பண்ணணும், நான் டைரக்டர்னு தான் சொல்கிறான். இந்த பக்கம் இவன் உட்காந்து கழுவான், இந்த பக்கம் அவன் படுத்துட்டு கழுவான். ஏய் பண்ணுற ராஜா, நம்ம அண்ணன் படம், நம்ம படம்டா, அப்பா கடன் வாங்கியிருக்காரா? நம்பவே முடியல சார். இந்த நானே வருவேன் எம் ஆவல் அப்படின்னா செல்வம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அசை டெக்னீஷியன் அவருக்கு ஃபேன் மாதிரி தான். அப்புறம் ராஜா சாரை பார்த்தேன், அவர் என்ன இல்லைண்ணே ஒரு படம் பண்ணணும். அதான் நீ தான் ஓடி போயிட்டியா, அவனுக்கு தேவா பண்ணுறாரு அப்படிங்கிறதுல நான் வந்துட்டேன், சொல்லுங்கள் பண்ணலாம். சரி, கதை பண்ணிட்டு வா. எங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பணம் இல்லைனாலும் கூட எங்களால் வாழ்ந்து காட்ட முடியும், என் மனைவி என்னால் காப்பாற்ற முடியும். அந்த 5 படம் ஒர்க் பண்ணியும் நான் ஒருத்தங்க இருக்கேன்னு அந்த இயக்குநருக்கு தெரியாது. அப்படி தான் அப்போ இயக்குநர்களும் உதவி இயக்குநர்கள். அவர் சட்டை போட மாட்டார், அந்த சட்டையை கழட்டி தலையில் இப்படி கட்டிக்கிடுவார். இந்த வேட்டி கழட்டி இப்படி சர் இப்படி எடுத்து கட்டுவாங்கள்ல நம்ம ஊரில், அப்படி அந்த சத்தமே கேட்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் போய் ஷார்ட் எடுக்கிறாரு. கிளாப் போர்டு இப்படி நிமிர்ந்ததுக்கப்புறம், சுஜாதா இந்த டைலாக் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க அவர். இந்த பொண்டாட்டி பிள்ளைங்கிறது இல்லை, இதுதாங்க ஒரு மனுஷனை கோழையாக்குறது. ஒரு இயக்குநருக்கு கதை சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டேலண்ட், அது இல்லை என்கிட்ட. வடிவேலு மாதிரி ஒரு திறமைசாலியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பெருமைப்படுற ஒரு விஷயம். அவன் வரான், நடந்து போறான், வக்கலி நோர்ச்சட்டின் கண்ணு குத்தி கலக்கி போடுவேன் அப்படிங்கிறான். வைரமுத்து, இளையராஜா, பாரதி ராஜான்னு இதோட தேனி மாவட்டம் முடிஞ்சிருமோ நினைச்சேன். இல்ல, இருக்கான் தனுஷின்னு ஒருத்தன். துளுவத இளமை வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, சினிமாவுக்கு ஒரு நிரந்தரமான நடிகனை கொடுத்தது. இப்போ வரக்கூடிய இளம் இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களை பார்க்க கோவப்படுற நீங்கள், ஒரு அனுபவம் இல்லாத செல்வாவை எப்படி உடனடியாக நீங்கள் கடன் வாங்கி ஒரு இயக்குனர் ஆக்குனீங்க? இரவு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உதவியாளர் பண்ணுறாரு செல்வா, அழுதுகிட்டு இருக்காரு சார். இவன் ஏண்டா அழகான், அவன் 10 பேர் அள வைப்பானே அப்படின்ட்டு அம்மாவும் நானும் போகிறோம். அம்மா தான் மேல. ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறாரு தனுஷ். நாங்கள் நின்று பார்க்குறோம், நானும் அம்மாவும் நின்று பார்க்குறோம். எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ பொல பொலன்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல, டீயர்ஸ் கண்ணீர் வருது. நான் பண்ண சாதனையில் ஒருத்தனை நடிகன் ஆக்கணும், ஒருத்தனை இயக்குனர் ஆக்கணும்னு, அதை விட 2 பொண்களை மருத்துவர் ஆக்கினது தான். பல நேரங்கள் உங்களுடைய வயதுக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு பசங்களும் இருக்காங்க, மகள்களும் இருக்காங்க அப்படின்னா, மகள்கள் மேக்சிமம் திரைத்துறைக்கு வர்றதில்லை, மகன்கள் தான் இப்போதான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன காரணம்?